ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வேஸ்ட் திங்ஸ் கிராஃப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வேஸ்ட் திங்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரியும் இல்லையா ப்ரஷ்ஷு வே டூத் ப்ரஷு அதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணி ஒரு அழகான கிராஃப் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி எரியறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா டூத் ப்ரஷ்லாம் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அதில் நான் ஒரு த்ரீ டூத் ப்ரஷ் மட்டும் எடுத்துக்கிறேன் மூணே மூணு மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த டேப் இருக்கு இல்லையா ப்ளூ கலரில் இருக்க டேப்பை வந்து நான் இந்த டூத் ப்ளஸ் ஃபுல்லாக நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ப்ளூ கலர் மட்டும் இல்லாமல் வேறு உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன் அதாவது உள்ள நூல் எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ரோஸ் கலரும் பிளாக் கலர் இந்த மாதிரி ரெண்டு கலர் வந்து மர்ச் பண்ணி யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு கலரையும் அதோடய எண்டில் முடி போட்டுட்டு அந்த நூல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டூத் ப்ரஸ் எடுத்து அதோடய கா எண்டில் வந்து நான் கட்ட போகிறேன் இந்த மாதிரி கட்டி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க ஒரு ரெண்டு சுற்று போட சுற்றி நம்ம கட்டி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் அடுத்த டூத் ப்ரஷ் இருக்குல்லையா அதோட எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி அடுத்து நம்ம கட்டி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு த்ரெட்டு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரியும் அடுத்த எண்ட்லேயும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கிறோம் எடுத்துனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு விட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய எண்டில் வந்து நம்ம முடி போட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி முடி போட்டு விட்டோம் பார்த்திங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க த்ரெட் எடுத்துட்டு ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுற்றி வைக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே சுற்றிக்கோங்க சுத்தினத்துக்கு அப்புறம் ரெண்டு விரலுக்கும் நடுவில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதை வந்து கட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு எயிட் வர மாதிரி கட்டிக்கோங்க கட்டினதுக்கப்புறம் நம்ம கையை வெளியே எடுத்த பிறகு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கூட டைட்டாக கட்டி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கம் இருக்குல்லையா அந்த ரெண்டு சைடும் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம நீட்டிகிட்ருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரோல் மாதிரி உங்களுக்கு இது கிடைச்சிரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமா அது வேறு எதுக்காவது வந்து கிராஃப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்டில் வந்து நம்ம சுற்றி கட்டியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல கம் யூஸ் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி நம்ம எல்லா கார்னர்லேயும் நம்ம செஞ்சு வச்ச பூவை வந்து ஒட்டி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்க ஒரு அழகான கிராஃப் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இந்த கிராஃப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குட்டி டவல் கர்ச்சீஃப் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் மாட்டி வைக்கிற ஒரு ஹேங்கராக யூஸ் பண்ணுறோம் இது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்பிகிட்டு இருக்கும்போது நம்ம கர்ச்சீஃப் வந்து எங்கேயாவது இருக்கணும் அப்படிங்கிற நெசசரி இருக்காது இதில் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்னே டக்குன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா மாஸ்க்கு அதையும் அதோட எண்டில் வந்து மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து வெளியே போகும்போது எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரெண்ட்ஸ்